வெல்கம் டு சரஸ்வதி ஆஸ்ட்ரோ ஃபவுண்டேஷன். நம்ம இந்த வீடியோவில் குரு பயிற்சி பலன்கள் 2024 பார்க்குறோம். அந்த வரிசையில் கன்னி ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இந்த 2024 பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா, வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம், இந்த இரண்டு பஞ்சாங்கங்கள் படியும் மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு. ஸோ அதாவது கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு பயிற்சி அடைகிறார். ஸோ இதுதான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி அடைகிறாரு. ஸோ கன்னிக்கு என்ன மாதிரி பலன்களை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். ஸோ இந்த கிரக பயிற்சியிலேயே அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா அது குரு பயிற்சியாக தான் இருக்கும். ஏன்னா குரு பகவான் தான் அதிக அளவிலான நன்மைகளை கொடுக்கக்கூடியவர். அவர் இயற்கையிலேயே ஒரு சுபகிரகம். ஸோ அதனால் குரு பயிற்சிக்கு மட்டும் அதிக அளவிலான முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. சரி, இப்போது கன்னி ராசி மற்றும் லக்னத்தை கொண்டவர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்னெல்லாம் பண்ண போகுது. ஸோ மேஷத்திலிருந்து 2ஆம் இடம் அப்படின்றது ரிஷபராசி. ஸோ ரிஷபம் அப்படின்றது காலபுருஷனோட 2ஆம் வீடு, அது கன்னிக்கு 9ஆம் வீடு. ஸோ இது உங்களுக்கு பாகிய குரு. ஸோ இது நாள் வரைக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்தார். ஸோ 8ஆம் இடம்ன்றது ஒரு மறைவு ஸ்தானம். ஸோ அவர் எவ்வளோ தான் ஒரு இயற்கை சுபராக இருந்தாலும் 8ஆம் இடத்தில் மறைந்ததால் கடந்த 1 ஆண்டாக உங்களுக்கு முழுமையான பலனை கொடுக்க முடியாமல் இருந்தது. ஸோ அது எல்லாம் நீங்கி உங்களுக்கு பாக்யஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்தில் வராரு. ஸோ மேலும் 9ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு தன்னோடய 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாரு. ஸோ உங்கள் ராசியை குரு பார்க்குறது பெரிய ப்ளஸ் உங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி, உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடம், அதாவது இளைய சகோதரன், புதிய முயற்சிகள், இது போன்ற விஷயங்களை குறுக்கக்கூடிய 3ஆம் இடம், மேலும் 5ஆம் இடம், ஸோ பிள்ளைகள், கீர்த்தி, புகழ், இது போன்ற விஷயங்களே சொல்லக்கூடிய 5ஆம் இடம். ஸோ குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ இது மிக சிறப்பான ஒரு பார்வை. ஸோ இந்த ஒரு வருடம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆண்டு அமையப்போகுது. ஏன்னா 2ஆம் இடம், காலபுருஷனுக்கு 2ஆம் இடம்ன்றது தன குடும்ப வாக்கஸ்தானம். ஸோ 2ஆம் இடத்தில் இருக்குது, மேலும் உங்களுக்கு 9ஆம் இடம் அப்படின்றதுனால ஒரு தன வரவை கொடுக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு. இதனால் வரைக்கும் ஏதாவது ஒரு தடை தாமதம் இருந்திருந்தால் அதெல்லாம் நீங்கி ஒரு நல்ல தன வரவை கொடுக்குது. அது மேலும் பார்த்தீங்கன்னா அவர் சுக்கரனோட வீட்டில் போகிறாரு. ஸோ சுக்கரன் அவருக்கு எதிரியாக இருந்தாலும் அந்த பாவகத்திற்கு உண்டான பலனை கண்டிப்பாக கொடுப்பார். அதனால் ஒரு தன வரவை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா அவர் உங்கள் ராசியை பார்க்குறாரு. மேலும் உங்கள் ராசியின் 3ஆம் இடம், 3ஆம் இடம்ன்றது புதிய முயற்சி, இடமாற்றம். ஸோ ஒரு சிலர் வந்து பணியிட மாற்றத்துக்காகவும் இல்லை வேறு ஏதாவது மாற்றங்களுக்காக முயற்சித்திருப்பீங்க, இல்லை புதிய முயற்சிகள், 3ஆம் இடம்ன்றது புதிய முயற்சி. ஸோ புதிய முயற்சிகள் ஏதாவது இது நாள் வரைக்கும் பண்ணியிருந்து ஸோ அது எதுவுமே சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா அந்த 1ஆம் தேதி குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களோட புதிய முயற்சிகள் எல்லாமே நன்மையை கொடுக்கும். மேலும் உங்களோட இளைய சகோதரம், இளைய சகோதரி இவர்களோட இது நாள் வரை இருந்த கருத்து வேறுபாடு இவை நீங்கி ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலையை கொடுக்கும். அதே போல் 9ஆம் இடம்ன்றது தந்தை. ஸோ தந்தையிட இதுவரைக்கும் கருத்து முரண்பாடுகளில் பேசாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் இதுக்கப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் தந்தை உடனான இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும். ஸோ தந்தைக்கிட்ட ஒரு இணக்கமான சூழ்நிலை, தந்தை மூலம் உங்களுக்கு அனுகூலம், தந்தை மூலம் உங்களுக்கு வர வேண்டிய ஆதாயம், ஸோ உங்கள் பூர்வீகத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல செய்திகளாக வந்து அமையும். இது போக குரு உங்கள் ராசிக்கு லக்னத்திற்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ 5ஆம் இடம் அப்படின்றது பிள்ளைகளை கொடுக்கக்கூடியது, புகழை குறிக்கக்கூடியது. ஸோ திருமணம் ஆகாமல் இருப்பவர்கள் இந்த காலகட்டங்களில் திருமண முயற்சிகள் நல்ல ஒரு அனுகூலமான சூழ்நிலையை உண்டாக்கும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இந்த குரு பயிற்சி குழந்தை பேரை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை உள்ளது. ஸோ திருமணம் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க, நீண்ட காலமாக முயற்சி பண்ணுறவங்க இப்போ நீங்கள் முயற்சி எடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் கேது உங்கள் லக்னத்திலேயே வந்துட்டார். ஸோ லக்னத்தில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மனசில் ஒரு தெளிவில்லாத சூழ்நிலை தான் இதனால் வரைக்கும் இருந்திருக்கும். ஸோ கேது எந்த வீட்டுக்கு போகிறாரோ அந்த வீடை தன்னோட ஃபுல் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவார். ஸோ கேது ஞானகாரகன்,
ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு அறிவுரையும் படிப்பினையும் சில சில தடைகளை கொடுத்தாலும் அந்த தடைகளின் மூலமாக ஒரு நல்ல ஒரு படிப்பினை கொடுக்கக்கூடியவர். ஸோ மனம் இதனால் வரை கொஞ்சம் சஞ்சலத்தில் இருந்திருக்கலாம், ஸோ ஒரு குழப்பமான மனநிலை இருந்திருக்கலாம். ஸோ இந்த குரு பயிற்சிக்கு பிறகு இந்த குழப்பமான மனநிலை நீங்கி நல்ல தெளிவு பிறக்கும். மேலும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல வந்து சனி இருக்கார். ஸோ ஆறாம் இடம்ன்ற தொழிலை குறிக்கிறது. ஸோ தொழில்காரகன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் செய்பவர்களுக்கு மிகவும் நல்ல ஒரு கோல்டன் பீரியட் இது. ஸோ இந்த சனி ஆறாம் இடத்துல இருக்க தொழில்காரகன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன் இது. ஸோ தொழிலில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். ஸோ மேலும் உங்கள் குரு பார்வை இருக்கிறதுனால குரு உங்களை பார்க்கறதுனால தொழில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆறாம் இடம்ன்றது வம்பு வழக்கு நோய். ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அது மாதிரி இருந்தது அப்படின்னா அதெல்லாம் அக்ரவேட் ஆகாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணி வைக்கும். ஸோ உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த காலங்களில் வராது. ஏன்னா சனி இருக்கிறதுனால பிரச்சனைகளை அவரே ஸ்டாப் பண்ணிடுவார். ஸோ தேவையில்லாத பிரச்சனை வருது அப்படின்னா அதெல்லாம் அவர் ஸ்டாப் பண்ணிட்டுருவார். வம்பு வழக்கு நோய் சம்மந்தமான விஷயங்கள் உடல் உபாதைகள் ஸோ பெரிய அளவில் கொடுக்க மாட்டார். ஸோ இது உங்களுக்கு கோல்டன் பீரியடு. ஸோ தொழில்காரகன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற தொழில்காரகன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஆறாம் இடம்ன்றது வேலை. ஸோ வேலை குறிக்கிறதுனால ஸோ வேலையில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன் உங்களுக்கு இந்த பீரியடில் தோணும். ஸோ குரு மூன்றாம் இடத்தை பார்க்குறதுனால வேலை செய்கிறவங்களுக்கு நீண்ட நாளாக இடமாற்றம் ஒரு பணி மாற்றம் இருந்தவங்களுக்கு மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இருக்கும் இந்த குரு பயிற்சி. ஒட்டுமொத்தம் சொல்லணும்னா ஸோ இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையப்போகுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கன்னி ராசி கன்னி லக்னத்தை கொண்டவர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சியாக அமையப்போகிறது. ஏனென்றால் தன வரவை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாகவும் புதிய முயற்சிகள் நன்மைக்கும் கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாகவும் மேலும் திருமணம் மற்றும் குழந்தை போன்ற விஷயங்களில் நல்ல அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாகவும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கப் போகிறது. ஏன்னா இது ஒன்பதாம் இடத்துலேருந்து கரெக்டாக உங்கள் ராசியை பார்க்குறாரு. குரு ராசியை பார்க்குறது மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. மேலும் உங்களுடைய மூன்றாம் இடம் முயற்சி ஐந்தாம் இடம் பிள்ளைகள் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன் இது. ஸோ இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமையும் என்று சொல்லி இந்த காணொலியில் கூறப்பட்ட அனைத்து கருத்துக்களும் பொதுவானவையே. மேலும் அவரவரின் தனிப்பட்ட ஜாதகங்களுக்கு ஏற்றவாறும் தசா புத்தி பலன்களுக்கு ஏற்றவாறும் பல பலன்கள் மாறுபடும். ஒரு சிலருக்கு வந்து குரு தசை நடந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு அதிக பலனை கொடுக்கும். ஒரு சிலங்களுக்கு வேறு திசைகள் நடக்கலாம். ஸோ இந்த பல பலன்களை வந்து தனிப்பட்ட ஜாதகங்களில் உள்ள தசா புத்திகளுக்கு ஏற்றவாறு மாறுபட தான் செய்யும். ஸோ மேலும் உங்களை வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி.